இடத்துல பிக் பாக்கெட் கிரைம்களோட வெர்ஷனும் ரொம்பவே அப்டேட் ஆயிடுச்சு. ஆனால் திருடுறது படிக்காதவங்க இல்லை, ஒயிட் காலர் கிரிமினல்ஸ். இந்தியா 70% விவசாய பூமி கொண்ட நாடு. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் விவசாயம்தான் நாட்டோட பிரதான தொழில். இங்க படிச்சவங்க எந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டு வர்றாங்களோ அதே அளவுக்கு தொழில்நுட்பங்களை அப்டேட் செஞ்சுக்க தெரியாதவங்களும் அதிகம். அதுதான் இப்போ கூர்மையான தொழில்நுட்ப அறிவு இருக்கிறவங்களுக்கு, அதுவும் அதை தவறா பயன்படுத்த நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? சைபர் கிரைம். வீட்டு கதவை உடைக்க தேவையில்லை, பீரோவுக்கு கள்ளச்சாவி போட வேண்டிய அவசியம் இல்லை, ஹேக்கிங் போதும், ஓடிபி போதும். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ரொம்ப ஈஸியா பணத்தை அடிச்சிட முடியும். இப்படி சைபர் கிரைம் மூலமா பணத்தை இழந்தவங்களோட எண்ணிக்கை நாடு முழுக்கவே தினசரி அதிகரிச்சுட்டு தான் வருது. ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க, அன்னோன் நபர்கள்கிட்ட இருந்து கால்ஸ் வந்தா அக்கவுண்ட் டீடைல்ஸை கொடுக்காதீங்கன்னு பேங்க் சைட்லயும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் வராங்க. விஷயம் தெரிஞ்சவங்க பேங்கோட செக்யூரிட்டி அட்வைஸ ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வராங்க. அப்படி இருந்தும் நூலிழையில நடக்கிற சில கவனச்சிதறல்கள், சிறு பிழைகள் ஒயிட் காலர் கிரிமினல்ஸுக்கு நம்மளோட பேங்க் கஜானாவை திறக்க வழி காமிக்குது. இது மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் டெய்லி பாதிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கணிசமாகவே இருக்கு. இதில் சைபர் கிரைம் கட்டுப்பாட்டு அறைக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோராயமாக 700. இது சைபர் கிரைமோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த வகையில் கடந்த 3 வருஷத்தில் மட்டும் தமிழகத்திலிருந்து 820 கோடி ரூபாய் சைபர் கிரைம் வழியாக திருடப்பட்டு அக்கவுண்ட் ஹோல்டர்களோட பேலன்ஸை சைபர் ஆக்கியிருக்கு. பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த டீடைல்ஸ், பேங்க் சைட் கோஆபரேஷன், இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்ச விஷயங்கள்னு பல வழிகளில் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து திருடப்பட்ட அமௌண்ட்கள்ல இருந்து 466 கோடி ரூபாயை மீட்டிருக்கு. இது கடந்த 3 வருஷத்தோட கணக்கு. அரஸ்டான ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் 1181 பேர். மோசடிகள் தொடர்பா சைபர் கிரைம் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கிடைச்ச அதிர்ச்சி என்ன தெரியுமா? லோன் ஆப்கள், KYC மோசடி, பான் கார்டு, டெலிகிராம் ட்ரேடிங்னு வலைதளங்கள் வழியா ஏமாத்துறவங்க விரிக்கிற வலைகளை கண்டுபிடிச்சிருக்கு சைபர் கிரைம். பேங்க்ல இருந்து போன் பேசவே மாட்டாங்க. யாரு பேசா லோன் மட்டும் தரியான்னு வேணுமானு கேட்பாங்க. மற்றபடி உங்க விவரங்கள், கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, நேம் எதையும் கேட்க மாட்டாங்க. ஓடிபி, பின் நம்பர், நம்ம கார்டு நம்பர் எதையுமே எங்கேயும் கொடுக்க கூடாது. இது பொதுமக்களுடைய நலனுக்காக காவல்துறை சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஆன்லைன் லோன் ஆப் அது ரொம்ப டேஞ்சரஸ், நிறைய தெரியாம நினைக்கிறாங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்கும், கான்டாக்ட் படிக்கணுமா, கால்லாக் படிக்கணுமா, கேலரியை படிக்கலாமான்னு. நீங்க தெரியாம அலோவ் கொடுத்துருவீங்க, அது எல்லாமே அங்கே போயிடும். ஆண்ட்ராய்டு போனோட டேஞ்சரஸ் அது ஒன்று தான். ஆண்ட்ராய்டில் ஓப்பன் சோர்ஸ், யாருமே எங்கேயும் டேட்டா எடுக்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதை செல்போன் யூஸ் பண்ணீங்க, தெரியாத வெப்சைட் போகாதீங்க. நீங்கள் தெரியாத வெப்சைட்டு, போன் வெப்சைட்டு, சீப்பான வெப்சைட் நீங்கள் போனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ட்ரோஜன் இருக்கு, நிறைய ஃபைல்வேர் இருக்கு, மால்வேர் அனுப்பி டேட்டாவை திருட முடியும். முக்கியமா டேட்டாவை, யூசர் நேம், பாஸ்வேர்டை உங்க செல்போன்ல சேவ் பண்ணி வைக்காதீங்க. இப்படி மோசடி செஞ்சவங்கள இந்த வருஷம் மட்டும் 332 பேரை தமிழக சைபர் கிரைம் அரெஸ்ட் பண்ணிருக்கு. தொடர்ந்து 2 வருஷமா மோசடியில் ஈடுபட்டவங்களை லிஸ்ட் எடுத்ததுல 42 பேர் சிக்கியிருக்காங்க. அவங்க மேல குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு. சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் 1930 மட்டும் இந்த வருஷம் சுமார் 17 லட்சம் கால்ஸ் வந்திருக்கிறதாவும், அதுல சுமார் 22,000 கால்ஸ் கம்ப்ளைண்ட் ஆகி கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறதாவும் தமிழக சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் சொல்லுது. கிரிமினல்ஸை பிடிக்கிறது மட்டுமல்ல, இழந்த பணத்தை மீட்கிறதும் தான் முக்கியமான வேலைன்னு தமிழக சைபர் கிரைம் அதிகாரிகள் ஓப்பனா சொல்றாங்க. அதனால ஏமாற்றப்பட்டா தயங்காதீங்க, உடனே உங்க போன் எடுங்க, 1930க்கு டயல் பண்ணுங்க. பொதுநலம். இந்த வார்த்தை ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்ல, அதை ஃபாலோ பண்ணா குற்றமே நடக்காது. சுயநலத்தோட மட்டுமே இருந்தா குற்றங்களுக்கு குறைவில்லாம போயிடும். இது குற்றம் குற்றமே.